Dear people, last week we saw the man who was blessed by the Lord. When the Spirit of God spoke to him, he humbled himself. கடந்த வாரம் ஆ தேவன் பேசின பொழுது தன்னை தாழ்த்தின மனிதனுடைய வாழ்க்கையை குறித்து சிந்தித்தோம். God blessed him, அவனை தேவன் ஆசீர்வதித்தார். There is no one but Jacob the Israel. அவன் யாருமில்லை யாக்கோபு இஸ்ரவேல். Today we are going to meditate on God's word on the topic of the one who lost the blessings of God. இன்றைக்கு நாம் தேவனுடைய ஆசீர்வாதத்தை இழந்து போன ஒரு மனிதனை குறித்து சிந்திக்கும்படியாக இருக்கிறோம். Even though it is a negative aspect of dealing with this sermon, but dear people, it is good for our soul. இது எதிர்மறையான விதத்தில் சிந்திக்கும்படியான ஒரு செய்தியாக காணப்பட்டாலும் இது நம்முடைய ஆத்துமாவுக்கு மிக நல்லது. This man is no one but Esau, the elder brother of Jacob. இந்த மனிதன் வேற யாருமல்ல, ஏசா யாக்கோபின் சகோதரன். We read about him in Genesis 25th chapter from 29 onwards. ஆதியாம் 25வது அதிகாரம் 24வது வசனத்திலிருந்து நாம் வாசிக்கிறோம். And Jacob sought pottage, and Esau came from the field, and he was faint. ஒரு நாள் ஏசா வெளியிலிருந்து களைத்து வந்தபோது யாக்கோபு கூழ் சமைத்து கொண்டிருந்தான். And Esau said to Jacob, feed me, I pray thee, with that same red pottage, for I am faint. Therefore was his name called Edom. அப்பொழுது ஏசா யாக்கோபை நோக்கி, அந்த சிவப்பான கூழிலே நான் சாப்பிட கொஞ்சம் இழைத்திருக்கிறேன் என்றான். இதனாலே அவனுக்கு ஏதோம் என்கிற பேர் உண்டாயிற்று. 31st verse. அப்பொழுது யாக்கோபுன் சேஷ்ட புத்திர பாகத்தை இன்று எனக்கு விற்று போடு என்றான். And Jacob said, sell me this day thy birthright. And Esau said, behold, I am at the point to die, and what profit shall this birthright do to me? அதற்கு ஏசா, இதோ நான் சாக போகிறேனே, இந்த சேஷ்ட புத்திர பாகம் எனக்கு என்னத்திற்கு என்றான். The birthright which God blessed for the first child in a family. ஒரு குடும்பத்தில் இந்த சேஷ்ட புத்திர பாகம் ஒரு முதல் மகனுக்கு தேவனாக கொடுக்கும்படியான ஆசீர்வாதம். In everything a double portion of blessings. எல்லாவற்றிலும் இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படியான காரியம். In the spiritual things as well as in the physical things, ஆவிக்குரிய காரியங்களிலும் சரி அல்லது சரீர பிரகாரமான காரியங்களிலும் சரி, a double fold blessings of God, தேவனுடைய இரட்டிப்பான ஆசீர்வாதமாக இருந்தது. God really blessed this Esau with such a blessing of birthright. தேவன் தாமே இந்த ஏசாவை அவிதமான ஒரு இரட்டிப்பான ஆசீர்வாதத்தோடு கூட ஆசீர்வதித்திருந்தார். We could see how he was really valuing the spiritual things in this incident. இந்த நிகழ்வில் அவன் ஆவிக்குரிய காரியங்களை எவ்வளவாய் விலை மதித்தான் என்பதை குறித்து நாம் பார்க்கிறோம். He returned one day from the field. ஒரு நாள் வெளியிலிருந்து வருகிறான். He was hungry and பசியாக இருந்தான். And Jacob was preparing that pottage. யாக்கோபு அந்த கூளை சமைத்து கொண்டிருந்தான். Esau asked for that. அதற்காக கேட்ட பொழுது there was a bargain. அங்கே ஒரு பேரம் நடக்கிறது. Are you willing to sell the birthright to me, I will give you the pottage. நீ உன்னுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போடுகிறாயா, நான் உனக்கு இந்த கூளை தருகிறேன். Dear people, he said, what is the use of this birthright? I am going to die. இந்த சேஷ்ட புத்திர பாகத்தினுடைய பிரயோஜனம் என்ன? நான் மரிக்க போகிறேன். Oh dear people, the God gave such a blessing to this man, but he said, what is the use of it? தேவன் இவ்வளோ ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்திருந்தார், ஆனால் இந்த மனிதன் சொன்னான், அதனால என்ன பிரயோஜனம்? He didn't value the real blessings of God. தேவனுடைய மெய்யான ஆசீர்வாதத்தை அவன் விலை மதிக்கவில்லை. Above all the blessings of the physical things, சரீர பிரகாரமான ஆசீர்வாதத்தை விட the spiritual things which God has given as a privilege, he really neglected. He didn't value it. தேவன் கொடுத்த அந்த இரட்டிப்பான அந்த ஆசீர்வாதத்தை அவன் விலை மதிக்கவில்லை, அதை அற்பமாக எண்ணினான் என்று வேதம் சொல்லுது. Bible says he thought it was mean. Oh, how many people in this world think the spiritual things as a mean. ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை எத்தனை மக்கள் அற்பமாக எண்ணுகிறார்கள். They want the physical blessings. ஆவிக்கு சரீர பிரகார ஆசீர்வாதத்தை விரும்புகிறார்கள். They want it abundantly. திரளாயதை விரும்புகிறார்கள். பட் தி ஸ்பிரிச்சுவல் திங்ஸ் தே டோன்ட் வேல்யூ இட். ஆனால் அவர்கள் விலை மதிப்பதில்லை. Many people are satisfied if God has blessed them physically enough with money and other things. அநேக மக்கள் பணத்தினாலும் மற்ற அநேக காரியங்களினாலும் போதுமானதை கொடுத்திருப்பதை குறித்து அவர்கள் சந்தோஷமுள்ளவர்களாக இருக்கிறார்கள். They are happy in the physical blessings. ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களில் சந்தோஷமுள்ளவர்களாக இருக்கிறார்கள். They don't care about the spiritual blessings. ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை குறித்து அவர்கள் எண்ணி பார்ப்பதில்லை. Dear people, the physical blessings will long for few years. That's all. சரீர பிரகாரமான ஆசீர்வாதங்கள் சில வருடங்கள் அவிதமாக உன்னை தொடரும். பட் வாட் அபவுட் யுவர் ஃபியூச்சர் டெஸ்டினி? உன்னுடைய எதிர்கால நிலைமை என்ன, முடிவு என்ன? வாட் அபவுட் தி ஸ்பிரிச்சுவல் நீட் தட் யூ வில் ஸ்பெண்ட் வேர் த லார்ட் ஹஸ் அப்பாயிண்டட் யூ? தேவன் நியமித்திருக்கிற அந்த இடத்துல நீ போய் சேரும்படியான ஆவிக்குரிய காரியத்தை குறித்து என்ன? How many people today, they neglect the spiritual privileges. எவ்வளோ மக்கள் ஆவிக்குரிய ஸ்லாக்கியத்தை இன்றைக்கு புறக்கணிக்கிறார்கள். They don't want to spend time with God. தேவனோடு தங்களுடைய நேரத்தை செலவிட அவர்கள் விரும்புவதில்லை. They don't want to pray to God. தேவனை நோக்கி ஜெபிக்க அவர்கள் விரும்புவதில்லை. If at all they pray for the spiritual, pray for the physical blessings. அவர்கள் அப்படி ஜெபிப்பார்களானால் சரீர பிரகாரமான ஆசீர்வாதங்களுக்காக ஜெபிக்கிறார்கள். So many preachers encourage such things today. அநேக போதகர்கள் அதை உற்சாகப்படுத்துகிறார்கள். Dear people, Bible says, what is the use even if you gain the whole world and lose your soul? உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் உன் ஆத்துமாவை நஷ்டப்படுத்தினால் லாபம் என்ன? How about your spiritual condition today? உன்னுடைய ஆத்தும நிலையை குறித்து உண்மையான நிலை என்ன என்பதை குறித்து என்ன சொல்லுகிறாய்? Are you in real communion with God? தேவனோடு கூட கொண்டிருக்கிற தொடர்பில் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா? He said, what is the use? I am going to die. Of this birthright, in the சேஷ்ட புத்திர பாகத்தின் பிரயோஜனம் என, நான் மரிக்க போகிறேன். He never thought where will he go after his death. அவனுடைய மரணத்துக்கு பின்பாக அவன் தன்னுடைய வாழ்க்கையை குறித்து எண்ணி பார்க்கவில்லை. Dear people, yesterday I heard about a man. not too old. நேற்று ஒரு மனிதரை குறித்து நான் கேட்டேன், வயதானவர் அல்ல. Just 2 days fever. 2 நாள் காய்ச்சல். That's all. The third day he died. மரித்து போனார். How quickly the life passes by. வாழ்க்கை என்பது எவ்வளவு சீக்கிரமாய் கடந்து போகிறது. The people who were healthy last week are not no more in this world. கடந்த வாரத்தில் நல்ல ஆரோக்கியமாக இருந்தவர்கள் இந்த வாரத்தில் இன்றைக்கு இல்லை. Do you really care about your soul? உன்னுடைய ஆத்துமாவை குறித்து உண்மையான அக்கறை உள்ள ஒரு மனிதனாய் வாழுகிறாயா? You are so diligent in the things of this world. இந்த உலகத்தின் காரியங்களில் எவ்வளவு கருத்தாக இருக்கிறாய்? And calculating the money, பணத்தை குறித்து உன்னுடைய வாழ்க்கையில கணக்கிடுவதில்லை. And you are planning so many years ahead. अनेक ஆண்டுகளுக்கு பின்பாக செய்யப்படுகிற காரியங்களை குறித்து நீ திட்டமிடுகிறாய். You are so calculative and you are so successful in this world, in the things of the world. இந்த உலகத்தின் காரியங்களில் நீ நல்லா கணக்கிட்டு உன்னுடைய வாழ்க்கையில நீ காரியங்களை செய்து கொண்டிருக்கிறாய். God has given you 24 hours a day. ஆண்டவர் 24 மணி நேரத்தை ஆண்டவர் உனக்கு கொடுத்திருக்கிறார். Almost most of the time is being spent for the things of the world. உன்னுடைய எல்லா நேரங்களும் இந்த உலகத்துக்குரிய காரியங்களுக்காக செலவிடப்படுகிறது. At least if you spend some time in the Lord's presence, probably some few minutes or few seconds even, I don't know. தேவனுடைய சமூகத்தில் நீ செலவிடும்படியான காரியம் ஒருவேளை சில நிமிடங்கள், சில மணி துளிகள். You don't care about the spiritual things of your family. உன்னுடைய குடும்பத்தின் குறித்து எண்ணுவதில்லை. How many of you are really so much calculative about money and many other things and gathering things for your children? உங்களுடைய வாழ்க்கையில பணத்திலும் மற்ற காரியங்களிலும் எவ்வளவாக உங்களுடைய பிள்ளைகளுக்காக அவிதமாக சேர்த்து வைக்கும்படியான காரியத்தை நீங்கள் கொண்டவர்களாக இருக்கிறீர்கள். But do you know where your children will go? Do you know the eternity of your children? உன்னுடைய பிள்ளைகளுடைய நித்திய முடிவை குறித்து நீ அறிந்திருக்கிறாயா? Suppose if your children are burning before your eyes, what will be the reaction? ஒருவேளை உன்னுடைய பிள்ளைகள் உன்னுடைய கண்களுக்கு முன்பாக எரிந்து கொண்டிருப்பார்கள், ஆனால் உன்னுடைய அதனுடைய பிரதிபலன் எவ்விதமாக இருக்கும்? Can you bear that? அதை நீ தாங்கிக் கொள்ள முடியுமா? But eternal suffering in the hellfire of your children. Do you have a real concern for your children? உன்னுடைய வாழ்க்கையில நித்திய நித்தியமாய் உங்களுடைய பிள்ளைகள் எரிந்து கொண்டிருப்பதை குறித்து ஒரு உண்மையான அக்கறை உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறதா? Dear people, as a responsible person, do you know what is the birthright, the importance of birthright? இந்த சேஷ்ட உத்தரவாதத்தினுடைய முக்கியமான இன்னொரு பங்கு என்ன? The responsibility in the family is lying on the first person of the family. அந்த குடும்பத்தினுடைய பொறுப்பு அந்த குடும்பத்தினுடைய முதல் மகனின் பேரில் இருக்கிறது. He carries the responsibility of the family. அந்த குடும்பத்தினுடைய தலைமைத்துவத்தை அவன் பொறுப்பேற்று நடத்த வேண்டியவனாக இருக்கிறான். Esau despised it. Esau அதை அலட்சியம் பண்ணினான். Probably you may be like Esau, dear friend. I warn you this morning. ஒருவேளை ஏசாவை போல இந்த காலையில நீ இருக்கலாம். You don't have a concern about your family. உடைய குடும்பத்தை குறித்து உனக்கு நேர அக்கறை இல்லை. You have so much of time to spend in WhatsApp and Facebook. நீ வாட்ஸ்அப்பிலும் ஃபேஸ்புக்கிலும் நிறைய நேரம் செலவிடும்படியாக நீ விரும்புகிறாய். You don't have time to cry to God to save your children. ஆண்டவரிடத்தில் உன்னுடைய பிள்ளைகளை ரட்சிக்கும்படியாக உனக்கு ஜெபிக்க நேரம் இல்லை. What a sad thing it is. என்ன ஒரு வருத்தமான ஒரு காரியம். We see such a rich man in the Bible. அவ்வளோ ஒரு பெரிய பணக்கார மனிதனான யோபை குறித்து இங்கே வாசிக்கிறோம். Job 1:1-5. Oh, such a great examples God set up in the Bible. இந்த வேதத்திலே விதமான அருமையான முன்மாதிரிகளை தேவன் தாமே வைத்திருக்க. I thank God for such a great examples. அவ்விதமான முன்மாதிரிகளுக்காக கர்த்தருக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். Here this Bible says, Job 1:1-5. Job 1:1-5. There was a man in the land of Uz, whose name was Job. And that man was perfect and upright, and one that feared God and showed evil. ஓஸ் தேசத்திலே யோபெனும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறனுமாயிருந்தான். And there were born unto him 7 sons and 3 daughters. அவனுக்கு 7 குமாரரும் 3 குமாரத்திகளும் பிறந்தார்கள். Third verse, his substance also was 7,000 sheep and 3,000 camels and 500 yoke of oxen and 500 she asses and a very great household, so that this man was the greatest of all the men of the east. அவனுக்கு 7,000 ஆடுகளும் 3,000 ஒட்டங்களும் 500 ஏர்மாடுகளும் 500 கழுதைகளும் ஆகிய மிருக ஜீவன்கள் இருந்ததுமன்றி திரளான பணிவிடைக்காரரும் இருந்தார்கள். அதனால் அந்த மனுஷன் கிழக்கத்தி புத்திரர் எல்லாரிலும் பெரியவனாயிருந்தான். He was rich man, ஒரு பெரிய பணக்காரன். But what was his main concern? ஆனால் அவனுடைய உண்மையான முக்கியமான அந்த அக்கறை என்ன? 4th verse 4வது வசனத்தில், and his sons went and feasted in the houses, everyone his day, and sent and called for their 3 sisters to eat and to drink with them. அவன் குமாரர் அவனவன் தன் தன் நாளிலே தன் தன் வீட்டிலே விருந்து செய்து தங்கள் 3 சகோதரிகளையும் தங்களோடைய போஜனம் பண்ணும்படி அழைப்பார்கள். 5வது வசனத்தில் நாம் பார்க்கிறோம், and it was so when the days of their feasting were gone about that Job sent and sanctified them and rose up early in the morning and offered burnt offerings according to the number of them all. For Job said, it may be that my sons have sinned and cursed God in their hearts. Thus did Job continually. விருந்து செய்கிற அவரவருடைய நாள் முறை முடிகிற போது, யோபு ஒருவேளை என் குமாரர் பாவம் செய்து தேவனை தங்கள் இருதயத்திலே தூசித்திருப்பார்கள் என்று சொல்லி அவர்களை அழைத்தனுப்பி பரிசுத்தப்படுத்தி அதிகாலமே எழுந்து அவர்கள் எல்லாருடைய இலக்கத்தின்படியையும் சர்வாங்க தகன பலிகளை செலுத்துவான். இந்த பிரகாரமாக யோபு அந்த நாட்கள் எல்லாம் செய்து வருவான். He had a great concern about the spiritual welfare of his children. தன்னுடைய பிள்ளைகளுடைய அந்த உண்மையான வித ஆவிக்குரிய காரியங்களை குறித்து கருத்துள்ளவனாக இருந்தான். Dear parent, you may gather so much for your children. If you are not a person who care and to prostrate before God for praying for them, your gathering the things which you have gathered in the world will be a curse to them. இந்த உலகத்தில் உன்னுடைய பிள்ளைகளுக்காக தேவனுடைய சமூகத்தில் விழுந்து கிடந்து நீ ஜெபிக்கலன்னா, உன்னுடைய வாழ்க்கை அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை குறித்து அக்கறை செலுத்தாத ஒரு தகப்பனாக ஒரு தாயாக நீ இருப்பாயானால், நீ உன்னுடைய பிள்ளைகளுக்காக சேர்த்து வைக்கிற அந்த காரியங்கள் அவளுக்கு சாபமாய் முடியும். It will be a curse to them. அவளுக்கு சாபம். Probably they will depend on that there than the God. அவர்கள் தேவனை சார்ந்து கொள்வதற்கு பதிலாக அதை சார்ந்து கொள்வார்கள். What you will answer before God. தேவனுக்கு முன்பாக உன்னுடைய பதில் என்னவாக இருக்கும்? Esau said, no more birthright, I don't want the responsibility. அந்த சேஷ்ட புத்திரவாக வேண்டாம், எனக்கு அந்த பொறுப்பு வேண்டாம். Oh dear people, if you are not a person who is responsible in your family, குடும்பத்தில் பொறுப்புள்ள ஒரு தகப்பனாக ஒரு தாயாக இல்லைன்னா, your family, I tell you dear people, you yourself is the instrument for the God's wrath to rest upon them. நீயே உன்னுடைய குடும்பத்தில் தேவ கோபாக்தனை ஊற்றப்படும்படியாக நீ ஒரு வாய்க்காலாக கருவியாக இருப்பாய். You don't care about the spiritual things. ஆவிக்குரிய காரியங்களை குறித்து உனக்கு அக்கறை இல்லை. Some of you don't have time on weekdays for God to spend in his presence. நீ வார நாட்களில் அவருடைய சமூகத்தில் செலவிட உனக்கு நேரம் இல்லை. You just spend some time in Sunday and you say that you are a good Christian. ஞாயிற்றுக்கிழமை கொஞ்ச நேரம் ஏதோ நீ செலவிட்டு உன்னுடைய வாழ்க்கை நீ ஒன்றுமில்லை என்று நினைத்துக் கொண்டிருக்கிறாய். I tell you dear people, it is not I but God is speaking to you. நாம் பேசல, தேவன் பேசுகிறார். Job early morning he used to rise up. யோபு காலையில் எழுந்து He is to offer the sacrifices. அவளுக்காக பலி செலுத்தும். Where are such parents today? அவதமான மக்கள் இன்றைக்கு எங்கெங்க? Why the children are not following God? ஏன் பிள்ளைகள் தேவனை பின்பற்றுவதில்லை? I tell you, dear people, Esau said, I don't want the birthright. அந்த சேஷ்ட புத்திரவாக வேண்டாம். Or probably I tell you, when you are not a responsible father and mother, you say like Esau, I don't want the birthright. நீ ஒரு பொறுப்புள்ள தகப்பனாக தாயாக இல்லைன்னா அந்த சேஷ்ட புத்திரவாக எனக்கு வேண்டான்னு நீ சொல்லுற. You despise it. புறக்கணிக்கிற dear people. You despise it. நீ புறக்கணிக்கிற. I tell you dear people, you don't have value for the things of God. தேவனுடைய காரியங்களுக்கு விலை மதிப்பு இல்லைங்க. Really speaking, I tell you, it's an awful thing. இது ஒரு பயங்கரமான காரியம். Even though you appear to be a religious person, இவர் உண்மையான ஒரு பக்திக்குரிய மனுஷனை போன காணப்பட்டாலும், you don't have a living relationship with God. தேவனோடு ஜீவனுள்ள தொடர்பு உன்னுடைய வாழ்க்கையில் இல்லை. You don't have the spiritual ears to hear what God speaks to you. தேவனிடத்தில் பேசுகிறதை கேட்கக்கூடிய ஆவிக்குரிய செவிகள் உன்னிடத்தில் இல்லை. Your heart is not tuned to get in communion with God. இந்த இருதயம் தேவனோடு தொடர்பு கொள்கிற ஒரு உணர்வுக்குள்ளாக வரலைங்க. God is not speaking to you about your children. உடைய பிள்ளைகளை குறித்து தேவன் பேசுகிறதில்லை. When God called Abraham, ஆபிரகாமை தேவன் அழைத்த பொழுது, Oh, God spoke to him about him and about his generation. தேவன் தாமே அவிதமாக ஆபிரகாம் அழைத்த பொழுது அவனை குறித்தும் அவனுடைய சந்ததியை குறித்தும் பேசினார். I tell you dear people, if your children, if your husband and wife is not converted, it is you who is the cause of it. உன்னுடைய கணவனோ மனைவியோ உன்னுடைய பிள்ளைகள் ரட்சிக்கப்படலைன்னா நீ தான் அதுக்கு காரணம். Are you willing to humble before God? நீ ஆண்டவருக்கு முன்பாக உன்னை தாழ்த்த ஆயத்தமா இருக்கிறையா? Are you ready to say, Lord, I am the cause. Forgive me and help me to set right things. ஆண்டவரே என்னை மன்னியும் காரியங்களை சரிபடுத்த எனக்கு உதவி செய்ய நீ கேட்க ஆயத்தமா இருக்கிறையா? This Esau was the grandson of Abraham. ஆபிரகாமுடைய அங்கே பேரன். He saw how God walked with Abraham and Abraham walked with God. அவன் எவ்விதமாக தேவன் ஆபிரகாமோடு நடந்ததை ஆபிரகாம் தேவனோடு நடந்ததை பார்த்தான். Dear people, today's Christian, so-called Christian families are really deteriorating in the things of God. இன்றைக்கு கிறிஸ்தவ குடும்பங்கள் என்பது ஆவிக்குரிய காரியங்களில் அழிந்து போய் கொண்டிருக்கிறது. You have time for everything. உனக்கு எல்லாத்துக்கும் நேரம் இருக்கு. But you don't have time to cry to God. To save your children, to save you, to save your wife, to save your husband. உன்னுடைய வாழ்க்கையில எல்லாத்துக்கும் உனக்கு நேரம் இருக்கு. அந்த ஆண்டுடைய சமூகத்தில் காத்திருந்து அவனுடைய பிள்ளைகளை உன்னுடைய கணவன் மனைவியை ரட்சிக்க தேவனிடத்துல கதற நேரம் இல்லை. Oh dear people, it is completely not being revealed to you. உனக்கு அது விளங்கலை. You could not understand the horribleness of your children. உன்னுடைய பிள்ளைகளுடைய பயங்கரத்துனால வினர முடியவில்லை. I tell you dear people, you will die, but your prayers will never die. நீ மரித்து போகலாம், ஆனால் உன்னுடைய பிள்ளைகள் மரித்து போக மாட்டார்கள். உன்னுடைய பிள்ளை ஒருவேளை the Lord will answer the prayers in their lives. அவருடைய வாழ்க்கையில தேவன் தம் ஜெபத்துக்கு பதிலளிப்பார். This morning God is asking you, தேவன் இந்த காலையில கேட்கிறார், Are you willing to humble before me? எனக்கு முன்பாக நீ தாழ்த்த ஆயத்தமா இருக்கிறையா? Would you like to set right your account with me? என்னோடு உன்னுடைய கணக்கை நீ சரிபடுத்த ஆயத்தமா இருக்கிறையா? How long will you hear messages, sermons, and you continue in your own life? எவ்வளவு காலம் நீ செய்திகளையும் நீ ஆண்டவருடைய காரியங்களை கேட்டுக்கொண்டே உன்னுடைய வாழ்க்கையை தொடர்ந்து வாழ்ந்து கொண்டே இருப்பாய்? So many, God is giving you valuable teachings. ஆவிக்குரிய காரியங்களை தேவன் இன்றைக்கு கொடுத்து வருகிறார் உனக்கு. There is a real salvation. of God's word, famine for God's word. அவருடைய வார்த்தைக்கு இன்றைக்கு பஞ்சம். Oh, everywhere preachers say blessings, blessings. When there is God's wrath upon them, தேவனுடைய கோபாக்கினை அவர்கள் மேல் தங்கியிருக்கிற விடையில் ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் என்று சொல்லுகிறார்கள். I tell you, dear people, you may lose all the money in the world. இந்த உலகத்தில் எல்லா பணத்தை இழந்து போகலாம். You may starve, நீ பட்டினியாக இருக்கலாம். But do you have a determination to cry to God, Lord, save my children or I die? ஆண்டவரே, என்னுடைய பிள்ளைகளை இரட்சியும் இல்லை, நான் மரிக்கிறேன். Yes, Rebekah said to Esau, Rebekah said to Isaac, Rebekah ஈசாக்கினிடத்தில் பார்த்து, give me children or I die. பிள்ளைகளை கொடும், ஆனால் நான் மரித்து போகிறேன். Dear people, the word of God will never fail. தேவனுடைய வார்த்தை ஒரு காலம் ஒழிந்து போகாது. So are you willing to humble before God? தேவனுக்குன்பாக உன்னை நீ தாழ்த்தாய்த்தமாயிருக்கிறையா? Oh, how lightly he treated God's things. ஏசா எவ்வளவு மலிவாக ஆண்டுடைய காரியங்களை அவன் தாமே இங்கே கையாடுகிறான். You see, in Genesis, ஆதியாகமத்தில் பாருங்க, 25th verse, அங்கே ஆதியாகமம் அவ்விதமாக 25th வசனத்தில் நீங்கள் பாருங்க. Genesis 25th chapter, you see how his conversation is. அவனுடைய பேச்சு எவ்வளவுமாக இருக்கிறது என்பதை நீங்கள் பாருங்க. He was answering when Jacob was asking, 31st verse, 31st வசனத்தில், and Jacob said, sell me this day thy birthright. அதற்கு ஏசா, இதோ நான் அங்கே கேட்கிறான், அப்பொழுது யாக்கோபன் சேஷ்ட புத்திர பார்த்து, இன்று எனக்கு விற்று போடு என்றான். அதற்கு ஏசா, இதோ நான் சாக போகிறேனே, இந்த சேஷ்ட புத்திர பாகம் எனக்கு என்னத்திற்கு என்றான். And Esau said, behold, I am at the point to die, and what profit shall this birthright do to me? How lightly he talks about the spiritual things. ஆவிக்குரிய காரியங்களை எவ்வளவு மலிவாக அவன் கணக்கிடுகிறான் பாருங்க. I am going to die. What is the use of this birthright? இந்த சேஷ்ட புத்திரபாகத்தினுடைய பிரயோஜனம் என்ன? I tell you, dear people, you have so much of diligence for the things of this world. இந்த உலகத்தின் காரியங்களுக்கு எவ்வளோ நீ கணக்கிட்டு செயல்படுகிற. How much diligence you are. எவ்வளோ கணக்கீடோடு கூட செயல்படு. You talk about that, பேசுகிற. You calculate about it, கணக்கிடுகிற. You spend your time for that. அதற்காக நீ வா நேரத்தை செலவிடுகிற. Even when you go to bed, your mind calculates, how should I do this, how should I do that. நீ தூங்க படுக்க போதும் கூட, நான் இது எப்படி செய்கிறது, அது எப்படி செய்கிறது. You calculate, will this money is enough for that, இந்த பணத்துக்கு போதுமா. Should I get this money and take this money from this account and do this, and the account lend eduthu idu podradha. How much calculative you are. Evlo connected nee seiyra. I tell you, dear people, Esau said, what is the use? But you have no time for the spiritual things. உனக்கு ஆவிக்குரிய காரியங்களுக்கு நேரம் இல்லை. Because you don't have value for the spiritual things. ஆவிக்குரிய காரியங்களுக்கு உனக்கு விலை மதிப்பில்லை. I tell you, dear people, without seeking God, today people seek God, but seek the blessings, not God. இந்த நாட்களில் ஆண் மக்கள் ஆசீர்வாதத்தை விரும்புகிறாங்க, தேவனை இல்லை. You see what happened to this fellow, Esau. ஏசாவுக்கு என்ன நடந்தது? Probably he would have thought, oh, how mean he was talking. இங்கு விதமாக இவ்வளவு மலிவாக பேசுகிறதை பார்க்கிறோம். How lightly, 33rd verse, 33th வசனம், and Jacob said, swear to me this day. And he swore unto him, and he sold his birthright unto Jacob. அப்பொழுது யாக்கோபு, இன்று எனக்கு ஆணையிட்டு கொடு என்றான். அவன் யாக்கோபுக்கு ஆணையிட்டு தன் சேஷ புத்திரபாகத்தை அவனுக்கு விற்று போட்டான். He lightly sold the spiritual privileges. ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை மலிவாக விற்று போட்டான். Dear people, I tell you, even though you say a lot of things, that நீ பல காரியங்களை சொன்னாலும், even though you pretend to be a spiritual man, புறாவிக்குரிய மனுஷனை போல நீ நடித்தாலும் பிஃபோர் அதர்ஸ் மற்றவர்களுக்கு முன்பாக your heart is really not valuing the spiritual things. True dear friend, உடைய இருதய ஆவிக்குரிய காரியங்களை விலை மதிக்கல நண்பனே. You don't know the value of the spiritual thing. உன்னுடைய ஆவிக்குரிய காரியங்களுடைய விலை மதிப்பு உனக்கு தெரியல. That is why your life shows for this. Even though your words talk about more spiritual things, உன்னுடைய நாக்குல வாயில நிறைய காரியங்களை ஆவிக்குரிய காரியங்களை பேசினாலும் உன்னுடைய செயல் அதை வெளிப்படுத்தலையே. Your doings are not revealing that you have concern for the things of God. அவருடைய காரியங்களில் நீ அக்கறையுள்ளவனாக இருக்கலையே. You don't have concern for your own spiritual things. உன்னுடைய சொந்த ஆவிக்குரிய காரியத்தை குறித்து உனக்கு உண்மையாக அக்கறை இல்லை. You are a deceiver. நீ ஒரு ஏமாற்றுக்காரன். God abhors you. I'm very sorry to say this. தேவன் உன்னை அருவருக்கிறார். நான் இது சொல்றதுக்கு வருத்தப்படுறேன். I want to tell you the reality of the spiritual things. ஆவிக்குரிய காரியங்களை உண்மையா நான் சொல்றேன். God abhors you, my dear friend. தேவன் உன்னை அருவருக்கிறாருங்க. You are a careless Esau. நீ ஒரு கவனயனமான ஈசா. He lightly sold it and just what happened? அவன் மலிவாக விற்றுவிட்டு என்ன பண்றான்? 34th verse, 34th வசனத்தில், then Jacob gave Esau bread and pottage of lentils, and he did not eat and drink, and rose up and went his way. Thus Esau despised his birthright. அப்பொழுது யாக்கோபு ஏசாவுக்கு அப்பத்தையும் பயிற்றுங்களையும் கொடுத்தான். அவன் புசித்து குடித்து எழுந்திருந்து போய்விட்டான். இப்படி ஏசா தன் சேஷ்ட புத்திர பாகத்தை அலட்சியம் பண்ணினான். You see this. When Jacob gave the bread and pottage, அந்த கூழையும் அந்த அவதமாக அப்பத்தை கொடுத்த பொழுது, he did eat and drink and rose up and went his way. அது அவன் புசித்து குடித்து எழுந்து போய்விட்டான். That's all. அவ்வளவுதாங்க. That's all the value for the spiritual things. ஆவிக்குரிய காரியங்களுக்கு அவ்வளவுதாங்க விலை மதிப்பு. Dear friend, I tell you, if you don't value the spiritual things which God is giving today, ஆண்டவர் கொடுக்கிற ஆவிக்குரிய காரியங்களை இன்னைக்கு நீ விலை மதிக்கலனா, God will take away when you want to get it back. அதை மறுபடியும் பெற்றுக்கொள்ளும்படியாக நீ விரும்புகிற நேரத்தில் ஆண்டவர் அதை உனக்கு புறக்கணிச்சிருவாருங்க. God will not give you. தேவன் கொடுக்க மாட்டார். If you deceive God today, if you think that you are all right, நீ இப்போ ஆண்டவர் ஏமாத்துற, இப்போ நீ சரின்னு நினைக்கிற, I tell you, you will be deceived. ஏமாற்றப்பட்டு போவே. Do you have real concern about your children? உடைய பிள்ளைகளை குறித்து அக்கறை உண்டா? I tell you, dear people, you are an Esau. நீ ஒரு ஏசாங்க. What happened after so many years back? சில அநேக வருடங்கள், I think after some years back, சில, I don't know how many days passed, எவ்வளோ காலம் கடந்து, not even years, வருடங்கள் கூட கடந்து போகலிங்க. There was a chance that he could get the blessings of Jacob. யாக்கோபு இடத்தில் the blessings of ஈசாக். ஈசாக்கின் இடத்தில் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு தருணமானது அவனுக்கு கிடைக்கப்பட்டது. இஸ் dear people, come to Genesis. ஆதியாகம புத்தகத்துக்கு நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். Dear people, the Bible says 27th chapter, Genesis 27th chapter, ஆதியாகம 27th அதிகாரத்தில், Esau said, it was a long chapter, ஒரு பெரிய அது அதிகாரமாக இருக்கிறது. Isaac said, I am going to die, நான் மரிக்க போகிறேன். He said to Esau, Esau அவனிடத்தில் சொன்னான், go, he see 27:1, 27:1. And it came to pass that when Isaac was old, and his eyes were dim, so that he could not see, he called Esau his eldest son, and said unto him, my son. And he said unto him, behold, here I am. Because Esau கூப்பிட்டு ஈசாக்கு முதிர் வயதானதினாலே அவன் கண்கள் இருளடைந்தது. பார்வையற்று போன போது அவன் தன் மூத்த குமாரனாக ஏசாவை அழைத்து, என் மகனே என்றான். அதற்கு, இதோ இருக்கிறேன் என்றான். பிகாஸ் ஹி வாஸ் தி எல்டஸ்ட் பாய், அவன் தான் மூத்த வாலி மகன். ஸோ ஐசக் கால் ஈசா, ஈசா என்று அழைக்கிறான். இசர் ஏராயா அங்கே சார் செகண்ட் verse ரெண்டாவது வசனத்தில், and he said, behold, now I am old, I know not the day of my death. அப்பொழுது அவன், நான் முதிர் வயதானேன், என் மரணம் இன்ன நாளில் என்று அறியேன். Now therefore take, I pray thee, thy weapons, thy quiver, and thy bow, and go out to the field, and take me some venison. ஆகையால் நீ உன் ஆயுதங்களாகிய உன் அம்பரா தூணியையும் உன் வில்லையும் எடுத்துக்கொண்டு வனத்துக்கு போய் எனக்காக வேட்டையாடி, and make me savory meat such as I love, and bring it to me, that I may eat, that my soul may bless thee before I die. அதை எனக்கு பிரியமாயிருக்கிற ருசியுள்ள பதார்த்தங்களாக சமைத்து நான் புசிக்கவும் நான் மரணமடைய முன்னே என் ஆத்மாவனை ஆசீர்வதிக்கும் இடத்தில் கொண்டு வா என்றார். ஓ, இட் வாஸ் எ கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி அகைன் ஃபார் ஈசா டு கெட் த பிளெஸிங்ஸ், ப்ராபபிளி டு கெட் பேக் த பர்த் ரைட், ஈவன் ஒருவேளை அந்த சிரேஷ்ட புத்திரபாகத்தை கூட மறுபடியும் பெற்றுக்கொள்ளும்படியான ஒரு அருமையான தருணம் வாய்ப்பாக இருக்கிறது. ஓ, த பைபிள் says, oh dear people, probably he would have been at least thinking about the thing that he done of selling the birthright to Jacob. யாக்கோபின் இடத்துல அந்த சிரேஷ்ட புத்திரபாகத்தை விற்று போட்டதை குறித்து ஒருவேளை பின்னாலே யோசித்திருப்பான். But now it is time again to get it. மறுபடியும் அதை பெற்றுக்கொள்ள முடியாத தருணமாக இருக்கிறது. So I will go to the field and get the venison and bring it to my father and with the blessings. ஆகவே என்னுடைய தாப்பனிடத்தில் விதமாக அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக நான் வனாந்திரத்தில் போய் ஆகாரத்தை சமைத்து கொண்டு வந்து பெற்றுக்கொள்ளுவேன். Oh dear people, his calculation failed. அவனுடைய எல்லா விதமான கணக்கீடு தோற்றுவிட்டது. Dear people, your calculation will be failing. When you don't repent of your sins, உன்னுடைய பாவங்களுக்காக நீ மனம் திரும்பாமல் போனால், when God speaks to you now, தேவன் இப்பொழுது உன்னோடு கூட பேசும் பொழுது, when you despise the warnings of God, தேவனுடைய எச்சரிப்பை நீ புறக்கணிக்கும் பொழுது உன்னுடைய எல்லா திட்டங்களும் தோற்று போய்கொண்டே இருக்கும். It will fail. Probably you may clever enough today, இன்னைக்கு நீ ஒரு புத்திசாலியை போல காணப்படலாம். But a day will come when the thing seems to be very near to get to be as a blessing. நீ உனக்கு நெருக்கமாக வருகிற வேளை போல காணப்படும். But it will disappear, மறைஞ்சிடும். As though your problem all will be solved, உடைய பிரச்சனைலாம் தீர்ந்து போகிறது போல எனக்கும். But it will disappear. நாம் மறைந்து போகும். Only solution is for you to repent of your all sins and turn to God. உனக்கு இருக்கிற ஒரே ஒரு பரிகாரம் அதுதாங்க. நீ தேவனிடத்தில் மனம் திரும்பி தேவனிடத்தில் வருகிறது தான். No one can compensate your spiritual loss. உன்னுடைய ஆவிக்குரிய இழப்பை யாருமே ஈடுகட்ட முடியாதுங்க. Nobody can. Oh dear people, there was another plan that was going on. இன்னொரு திட்டமானது போடப்படுது. We don't have much time for that. அதுக்கு நேரம் இல்லை. Esau's own mother, ஏசாவுடைய சொந்த தாய், made a trick that Jacob was to be blessed. யாக்கோபு ஆசீர்வதிக்கப்படும்படியாக ஒரு தந்திரத்தை செய்தார். When Esau was in the wilderness or in the forest or in the field, Esau அங்கு விதமாக வனாந்தரத்தில் வெளியில் இருந்த பொழுது when you are hunting with your hope that you will get the blessings back again, ஆசீர்வாதத்தை திரும்பமாக பெற்றுக்கொள்ள போகிறேன் என்று அவன் விதமாக வேட்டையாடி கொண்டிருந்த பொழுது even he could get some animals, சில மிருகங்களை பெற்றுக்கொண்டான். He cooked them. Bible says we will look at that. அதை குறித்து நாம் பார்க்கும்படியாக உங்கள் மத்தியில் விரும்புகிறேன். Oh dear people, what happened to him? அவ்விதமாக அவனுக்கு என்ன நடந்தது என்பதை குறித்து பார்க்கிறோம். Before that, how Jacob was blessed, you read on your own. யாக்கோபு விதமாக ஆசீர்வதிக்கப்பட்டான் என்பதை குறித்து நாம் அங்கு முன்னால பார்க்கிறோம். Dear people, the Bible says here what happened. So when you come to the 27th chapter, 27th வசனத்தில் 30th verse, 30th வசனம், and it came to pass as soon as Isaac had made an end of blessing Jacob, and Jacob was yet scarce gone out from the presence of Isaac his father, after Esau his brother came in from his hunting. ஈசாக்கு யாக்கோபை ஆசீர்வதித்து முடித்தபோது யாக்கோபு தன் தகப்பனாக ஈசாக்கின் சமூகத்தை விட்டு புறப்பட்டவுடன் அவன் சகோதரனாக ஏசா வேட்டையாடி வந்து சேர்ந்தான். 31st verse, 31வது வசனம், and he also had made savory meat and brought it unto his father and said unto his father, let my father arise and eat of his son's venison, that thy soul may bless me. அவனும் ருசியுள்ள பதார்த்தங்களை, ஈசா ருசியுள்ள பதார்த்தங்களை சமைத்து தன் தகப்பன் அண்டைக்கு கொண்டு வந்து தகப்பனை நோக்கி, உம்முடைய ஆத்துமா என்னை ஆசீர்வதிக்கும்படி என் தகப்பனார் எழுந்திருந்து உம்முடைய குமாரனாகிய நான் வேட்டையாடி கொண்டு வந்ததை புசிப்பீராக என்றான். When he heard the voice of Esau, ஏசாவுடைய சத்தத்தை கேட்ட பொழுது 32nd, and Isaac his father said unto him, who art thou? And he said, I am thy son, thy firstborn Esau. அப்பொழுது அவன் தகப்பனாக ஈசாக்கு நீ யார் என்றான். Because Isaac's eyes were blinded, ஈசாக்குடைய கண்கள் குருடாய் போனதுனால. Yes, who are you? அதற்கவன் நான் உன் மூத்த மகனாக ஈசா என்றான். Oh, Isaac was trembling. ஈசாக்கு நடுங்குகிறான். Bible says 32nd verse, and Isaac trembled very exceedingly, அப்படியே அதிகமாக நடுங்குகிறான். And said, who, where is he that hath taken venison and brought it me, and I have eaten of all before thou camest, and have blessed him, and he shall be blessed. அப்பொழுது ஈசாக்கு மிகவும் பிரமித்து நடுங்கி, வேட்டையாடி எனக்கு கொண்டு வந்தானே அவன் யார்? நீ வரும் முன்னே அவை எல்லாவற்றிலும் நான் புசித்து அவனை ஆசீர்வதித்தேனே, அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவனாக இருப்பான் என்றான். Who came before? I ate the venison and blessed him. He only will be blessed. யார் வந்தது? ஐயோ அவனை அவன் மட்டும் ஆசீர்வதிக்கப்படுவான். Oh dear people, see this fellow Esau. ஈசாவை பாருங்க. And when Esau heard the words of his father, உடைய தகப்பனுடைய சத்தத்தை கேட்ட பொழுது, he cried with a great and exceeding bitter cry. ஓ மனம் கசந்து உரத்த சத்தமாக கதறுகிறான். ஓ he was crying. ஓ dear people, அலறுகிறான். ஓ he and said unto his father, bless me, even me also my father, என் தகப்பனே என்னையும் ஆசீர்வதியும். ஓ dear, மனம் கசந்து உரத்த சத்தமிட்டு அலறுகிறான். He was crying, great and exceeding bitter cry. Dear people, I just think of Esau. He sold the birthright casually. சேஷ புத்திரபாகத்தை அப்படியே சாதாரணமாக விட்டுட்டு போனான். Now he missed the chance. சந்தர்ப்பத்தை இழந்து போட்டான். I tell you dear people, learn to value the spiritual things which God is giving you today. இன்னைக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை விலை மதிக்க கற்றுக்கொள். Or else even you may die without seeing the blessings which you expect. I warn you, dear people. இல்லைன்னா நீ எதிர்பார்க்கிற ஆசீர்வாதத்தை பார்க்காம கூட நீ மரித்து போகலாம். You may die even before all your expectation to be fruitful. எல்லாம் வரும் முன்பாக. So you may ask, what must I do? அப்போ நான் என்ன செய்வது? Repent before God. தேவனுக்கு முன்பாக நீ மனம் திரும்பு. Dear Lord, help me to value the spiritual things which you are giving today. இன்னைக்கு நீங்கள் கொடுக்கிற ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை விலை மதிக்க எனக்கு கற்றுத்தாரும் ஆண்டவரே. My heart is like a hard stone. கடினமான இருதயம் கடினமான கல்லை போல இருக்கிறது. Dear people, I tell you, there is no time for you and me that we could despise the things of God and live. அவருடைய காரியங்களை அலட்சியப்படுத்தி பிழைக்க நமக்கு நேரம் இல்லை. It's a hard time that God is calling you this morning. I tell you, dear friend, whether you take it seriously or not. அருமையான நண்பனே, தேவன் தான் இந்த காலையில் உன்னை பார்த்து அழைக்கிறார். இதை குறித்து நீ ஒரு கருத்தை எடுத்துக்கவே இல்லை எனக்கு தெரியாது. Whether you despise it or you take it seriously, இதை நீ அலட்சியப்படுத்துவையா இல்லது அவனுடைய சத்தத்தை கேட்டுடைய வாழ்க்கையில் நீ அதை குறித்து எச்சரிப்படைவே எனக்கு தெரியல. But if you want to live, நீ ஜீவிக்கும்படியாக விரும்புவாயானால், oh dear people, I tell you, there is only one way. ஒரே ஒரு வழிதான். Repent, மனம் திரும்பு. Repent, that is the only way. மனம் திரும்பு. அதே ஒரே ஒரு காரியம்தான் இருக்கிறது. Oh dear people, I would like to tell you about this man after so many years. The statement which in the Hebrews, எபிரேயரிலே இந்த மனிதனை குறித்து சொல்லுகிற ஒரு காரியத்தை பார்க்கிறோம். Hebrews 12 chapter 15 to 17. எபிரேயர் 12வது அதிகாரம் 15-17 வரைக்கும். Looking diligently lest any man fail of the grace of God. ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கு. It is the time of grace. இது கிருபையின் காலம். மாயை நம்பி கிருபையை போக்கடித்தார்கள். Bible says they hold on to vain things and lost the grace. வேதம் சொல்லுகிறது 16th verse, let there be any fornicator or profane person, I say so, who for one morsel of meat sold his birthright. ஒருவன் வேசிக்கலனாகும், ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ புத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கெட்டவனாக இராதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். சீர்கெட்டவனாய் இராதபடிக்கு. Dear people, any person who has not a keen concern for the spiritual things of his own soul and his family is a profane person. தன்னுடைய சொந்த ஆத்துமாவை குறித்தும் தன்னுடைய குடும்ப மக்களுடைய ஆத்துமாவை குறித்தும் அக்கறை இல்லாத ஒவ்வொரு மனிதனும் சீர்கெட்டவன். You may have so many things for your family. உன்னுடைய குடும்பத்துக்கு அநேக பொருள் காரியங்களை கொண்டிருக்கலாம். பட் வாட் வில் யூ சே டு காட்? லார்ட், ஐ ப்ரேட் அண்ட் ஷெட் டியர்ஸ் ஃபார் இன் யுவர் பிரசன்ஸ் ஃபார் மை ஃபேமிலி. என் குடும்பத்துக்காக உன்னுடைய சமூகத்தில் நான் கண்ணீர் விட்டு கதறினேன். லார்ட் ரிமெம்பர் இட். ஆண்டவரே அதை நினைவு கூரும். பைபிள் சேஸ் அபவுட் ஹிம், ஃபார் ஹி நோ நவ் தட் ஆஃப்டர்வர்ட் when he would have inherited the blessing, he was rejected, for he found no place of repentance, though he sought it carefully with tears. ஏனென்றால் பிற்பாடவன் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ள விரும்பியும், he wanted to get. Dear people, spiritual things can't come as you like, as you think. ஆவிக்குரிய காரியங்கள் நீ விரும்புகிற வேளையில் விரும்புகிற விதத்தில் வராது. How many times I feel my heart like a stone. எத்தனை வேளை என்னுடைய இதயமானது கல்லை போல உணர்கிறேன். For the spiritual things of God, ஆவிக்குரிய காரியங்களுக்கு He wanted to regain it. I மறுபடியும் பெற்றுக்கொள்ள. Today, if we neglect the warning of God, I tell you, dear people, a time will come that you will seek diligently. இன்னைக்கு நீ ஆண்டுடைய காரியங்களை அவிதமாக பெற்றுக்கொள்ளாமல் அலட்சியப்படுத்தி நீ பெற்றுக்கொள்ள விரும்புகிற ஒரு வேளை வருமானால், I tell you, you can't get it. நீ பெற்றுக்கொள்ள முடியாது. Bible says, for he found no place of repentance. மனம் மாறுதலை காண, it is the work of the Spirit of God. இது பரிசுத்த ஆவியானுடைய கிரியை. When God calls you, ஆண்டவனை அழைக்கும் பொழுது, when you really say, Lord, help me, நீ ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று நீ ஆளுக்கு சொல்லும் பொழுது, it is the Spirit of God really takes the upper hand in bringing out the real repentance and deliverance. பரிசுத்த ஆவியானோடு கூட இணைந்து அவிதமாக உனக்குள்ளாக அந்த மிகப்பெரிய மனமாறுதலையும் அந்த காரியத்தையும் கொடுப்பவராக இருக்கிறார். Bible says he sought it with tears. கண்ணீரோடு தேடினான் மனம் மாறுதலை. He was lost. He could not get the blessings. அவனால ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியல. Oh dear people, he was weeping before Isaac. ஈசாக்குக்கு முன்னால் விதமாக கதறலாம். That Isaac was helpless. ஈசாக்கு உதவி செய்ய முடியல. I tell you, dear people, no man can help you. இந்த மனுஷன் உனக்கு உதவி செய்ய. If you are sleeping today, இன்னைக்கு நீ தூங்கிட்டு இருப்பாயானா? If you are a sleeper, இன்றைக்கு நீ தூங்கி கொண்டு இருக்கிற நபராக இருப்பானால், I tell you, the damnation will come upon your head when you will weep and cry and there won't be any help coming from above. நீ கதறி அழுது நீ முண்டிக் கொண்டிருப்பாய், ஆனால் மேலிருந்து வரும்படியான உதவி உனக்கு இருக்காது. You will be damned to the hell fire, I tell you. Dear friend, this morning I warn you strictly. If you don't give heed to the voice today, you will end up in the hellfire because you gave heart, you didn't give heed to the voice of the eternal God and you made yourself the path of damnation today. Beware, beware. செபிப்போம். கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை இந்த நாளிலே கேட்ட ஒவ்வொருவரோடு கூட நீர் பேசும். Spirit of God, speak to these dear people. They have time for all things. WhatsApp, Facebook. WhatsApp, Facebook, spend hours together. Manikkanakka celebrate. No time to cry spiritually for their own soul and the soul of the children. அவருடைய ஆவிக்குரிய காரியங்களுக்காக, பிள்ளைகளின் காரியங்களுக்காக அழுவதற்கு அவர்களுக்கு நேரம் இல்லை. God, won't you have mercy upon these people? ஆண்டவரே, இந்த மக்கள் பேரில் இரக்கமாக இருக்க மாட்டீரா? Will they continue to despise you and to die in not getting the blessings and be a curse to the family and end up in the hellfire? ஒருவேளை உம்முடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காமல் ஆண்டவரே அவர்கள் உம்முடைய எந்த ஒரு ஆசீர்வாதத்தின் நன்மையும் காணாமல் மரித்து நரகத்துக்கு தான் போவாங்களா? Lord, if it is so, what can I do? அது இப்படியாக இருக்குமானால் நான் என்ன செய்ய முடியும்? Lord, help us. ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய். Help these dear people that they may decide today. ஆண்டவரே இன்னைக்கு தீர்மானிக்க உதவி செய். I will repent before God. நான் இடத்துல மனம் திரும்ப, I'll ask his pardon, உடைய மன்னிப்பை கேட்பேன். I will cry unto him until he blesses me. என்னை ஆசீர்வதிக்கு மட்டுமாக நான் கதறுவேன். Lord, will you give them real repentance? உண்மையான மனம் திரும்பலை தரமாட்டீரா? Help these dear people. இந்த மக்களுக்கு உதவி செய். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. Amen. I hope the Lord is blessing you through this preaching of God's word, and we are glad to inform you that you could contact me over my mobile phone and WhatsApp number 98427-67184 and my email ID davidelongo100@gmail.com davidelango100@gmail.com. Thank you very much. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நீங்கள் தொடர்ந்து இந்த தேவ செய்திகள் மூலமாக ஆசீர்வதிக்கப்பட்டு வருகிறீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். எங்களுடைய ஞாயிறு ஆராதனை காலை 10:30 மணிக்கு இந்திய நேரப்படி, மாலை 6:30, ஒவ்வொரு புதன்கிழமை மாலை 6:30 மணிக்கு வேத ஆராய்ச்சி கூட்டம் உண்டு. இந்த கூட்டங்களில் நீங்கள் ஆன்லைனில் கலந்து கொள்ள உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம். மேலும் உங்களுடைய ஆவிக்குரிய பாரங்களை நீங்கள் தயவுசெய்து எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளலாம். இன்னுமாக உங்களுக்கு ஆவிக்குரிய ஆலோசனை அல்லது இந்த சத்தியத்தை குறித்த தெளிவோ அல்லது விளக்கமோ தேவையானாலும் கூட என்னோடு கூட நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். என்னுடைய வாட்ஸ்அப் எண், இன்னுமாக மொபைல் எண் 9842767184 9842767184. இன்னுமாக நீங்கள் இமெயிலில் தொடர்பு கொள்ள வேண்டுமானால் என்னுடைய இமெயில் ஐடி davidelongo100@gmail.com davidelongo100@gmail.com. நன்றி.